அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்ற அந்த பகுதியிலே அகீதா சம்பந்தமான பகுதியை முடித்துவிட்டு வணக்கம் சம்பந்தமான பகுதியிலே ஒரு பெரும் பகுதியை முடித்துவிட்டு அதில் கடைசியாக அஹ்காமுல் ஹைர் ஒன் நிபாஸ், அதாவது ஹைர் நிபாஸ் அதனுடைய சட்டங்கள், அதாவது மாதவிடாய், அதே போன்று ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய் அவளுடைய நிலை சம்பந்தமான சட்டம், இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்திலே அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹின் உதவியை நாடியவனாய் நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஹைர் நிபாஸ் இரண்டு வகை. முதலாவது ஹைர் என்பது ஒரு இயற்கையான சாதாரணமான ஒரு இரத்தம், ஒரு குறிப்பிட்ட அறியப்பட்ட ஒரு நேரத்தில் கருவறையின் அடிப்பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ருது இரத்தம் தான் ஹைர் என்று சொல்லப்படக்கூடியது. பெரும்பாலும் பெண்களுக்குத்தான் இது வெளிப்படும். மாதத்தில் 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் வெளிப்படக்கூடிய ஒரு விடயம். சில வேளை கால சூழலை பொறுத்து, கால நிலைகளை பொறுத்து சில பெண்களுக்கு கூடலாம் குறையலாம். இந்த மாதவிடாய் பெண்களுக்கான சட்டங்களை பற்றி இஸ்லாம் கூறுகின்ற போது, இவ்வாறு ஏற்பட்ட ஒரு பெண் தொழுகையை நிறைவேற்ற மாட்டாள், நோன்பு நோட்க மாட்டாள். அவ்வாறு அந்த நிலையில் தொழுதால், நோன்பு நோட்டால் அது செல்லப்படியாகாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தெரியாம பிடிச்சா மன்னிப்பு இருக்கும், ஆனா வேண்டும் என்று பிடிச்சா அது வந்து மார்க்கம் சார்ந்த விடயங்கள் கவனிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றம் வரும். இரண்டாவதாக, அந்த பெண் அந்த நிலையிலிருந்து சுத்தமாகிவிட்டால் நோன்பை கலா செய்ய வேண்டும், அந்த நாட்களில் விடப்பட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது. 6 நாள் அல்லது 7 நாள் உதாரணமாக வைத்துக் கொண்டால் 6 நாளுடைய தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய தேவையில்லை, 6 நாள் விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும். இந்த நிலை காபாவை தவாப் செய்வது, அல் குர்ஆனை ஓதுவது, பள்ளியினுள் அமர்ந்திருப்பது, இவைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அந்த பெண் அந்த மாதவிடாய் காலம் அந்த காலத்தில் இருக்கின்ற போது, அதாவது நேரடியாக இருப்பது, முத்தமிடுவது, தொடுவது, இவைகளும் அனுமதிக்கப்பட்டது. நேரடியாக உடலுறவு மாத்திரம்தான் ஹராம், அதுவல்லாமல் தொடுவது, பேசுவது, இவைகள் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பெண் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போது அவளை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை இருந்தால் தலாக் சொல்வது ஹராம். மாதவிடாய் காலத்தில் தலாக் சொல்வது அனுமதிக்கப்பட்ட ஒரு காலம், அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. தலாக் என்பது சுத்தமான நிலையில் தான் அவள் தலாக் சொல்லப்பட வேண்டும். இந்த நிலையிலிருந்து எப்போது சுத்தம் பெறுவாள் என்றால், அந்த குறிக்கப்பட்ட அந்த சில நாட்கள் முடிந்து எனவே இது ஹைதுடன் சம்பந்தப்பட்ட, மாதவிடாயுடன் சம்பந்தப்பட்ட சுருக்கமான சில விடயம். இரண்டாவது நிஃபாஸ். நிஃபாஸ் என்பது ஒரு தாய் கரு ஒரு குழந்தையை கரு தரிக்கின்ற போது அந்த கரு முழுமை பெற்று அதை வெளியேற்றுவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியதுதான் இந்த நிஃபாஸ் என்கிற இரத்தம். சில வேளை பெண்கள் அடையாளமாக குழந்தை பெற இருக்கின்றது என்பதை அடையாளமாக கண்டுகொள்வார்கள் இந்த இரத்தத்தின் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நுணுக்கமாக அற்புதமாக வைத்திருக்கிறான், அதுதான் இந்த நிஃபாஸ்.
இது கற்ப காலத்தில் மாதவிடாயாக வரக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு சேமித்து வைத்த விரதங்கள். எனவே இந்த நிபாசுடைய அந்த காலம் ஹைவே போன்றது, மாதவிடாயம் போன்றதுதான். ஏற்கனவே நாம் கூறியது போல நேரடியான உடலுறவை தவிர்த்து கொண்டு முத்தமிடுவது தொடுவது இவைகள் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நேரடியாக உடலுறவை எடுத்துக் கொள்வது ஹராமான ஒரு விடயம். அதே போன்று நோன்பு நோற்பது, தொழுவது, தவாப் செய்வது, தலாக் சொல்லப்படுவது, அல்குர்ஆனை ஓதுவது, பள்ளியில் தரித்திருப்பது எல்லாம் அந்த மாதவிடாய் பெண்ணை போன்றே இந்த பெண்ணுக்கும் தடுக்கப்பட்டதாக இருக்கும். இந்த மாதவிடாய் பெண்ணை போன்றுதான் நிபாஸ் ஏற்பட்ட பெண் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்து அது நின்று விட்டதென்றால் கட்டாயமாக குளிக்க வேண்டும். குளித்து தொழுகையை கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது, நோன்பை கலா செய்ய வேண்டும். இந்த நிபாசுடைய காலம் அதிகமான காலம் 40 நாட்கள். 40 நாட்கள் சில வேளை ஒருவருக்கு 40 நாளுக்கு முன், உதாரணமாக 28 நாள் அல்லது 30 நாள், 30 நின்றுட்டா அவ என்ன செய்யணும்? குளிச்சு வழக்கமான தொழுகை கலா செய்ய தேவையில்லை, நோன்பு கலா செய்யணும், வழக்கமாக நடக்கணும். இந்த 40 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்துல நின்றால் நாம அப்படி செய்யணும். ஆனா திடீரென நின்று திரும்பி வந்தா அதனை நிபாசுடைய காலமாகத்தான் கருதி கொள்ள வேண்டும். 30 நாட்களில் நின்று 35வது நாள் மீண்டும் வந்தால் அது நிபாசுடைய காலமாக கருதப்பட்டு அந்த பெண் அந்த 40 நாட்களை நிபாசுடைய காலமாக கருதி தொழுகை நோன்பு தடுக்கப்பட்டவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 2 விடயங்களும் மாதவிடாய் நிபாஸ் பெண்களுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இந்த சுத்தம் சம்பந்தமான விடயங்களை படித்து வாழ்விலே அவைகளை பின்பற்றி நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நேரத்தில் சுருக்கமாக இதுவரைக்கும் படித்த பாடங்களை ஒரு மேலோட்டமாக கூறிவிட்டு நாம் வகுப்பை நிறைவு செய்வோம். அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய என்ற அந்த பாடத்திலே நாம் முதலாவதாக இஸ்லாத்துடைய கடமைகள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பொருள், அவருடைய பொருள் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்ற விடயங்களை பார்த்தோம். அதற்கு பின்னால் இரண்டாவதாக ஈமானுடைய கடமைகள், அதில் ஈமான் என்றால் என்ன, அதில் முதலாவது அல்லாஹு பற்றி பார்த்தோம், குஃப்ருடைய வகைகளை பார்த்தோம், மலக்குமார்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமையினால் தலாக்கது இதை பார்த்தோம். அதற்கு பின்னால் இரண்டாவது பகுதி இபாதத் சம்பந்தமான பகுதியில் தஹாரா சுத்தம் என்ற பகுதிக்கு போனோம். அதுல முதலாவதான் தண்ணீருடைய வகைகள், அசுத்தம் என்றால் என்ன, அந்த குளிப்பு அல்லது உது இல்லாதவர்கள் செய்யக்கூடாத காரணிகள், வெளிவாசலுக்கான ஒழுங்குமுறைகள், சுத்தம் செய்யக்கூடிய முறைகள், உதுவுடைய சட்டத்திட்டங்கள், உதுவுடைய நிபந்தனைகள், பருந்துகள், சுண்ணத்துக்கள், அதே போன்று உதுவை முறிக்கக்கூடியவைகள், காலுறையின் மீது மசிவு செய்வது எப்படி, அதனுடைய நிபந்தனைகள், எந்த எத்தனை நாட்கள் மசிவு செய்யலாம், அந்த மசிவை முடிக்கக்கூடியவைகள், அதே போன்று பெண்டேஜ் போட்டிருந்தால் அதன் மீது மசிவு செய்வது, தயமும் தயமும் செய்வதற்கான காரணிகள், அதே போன்று இந்த ஹைல் நிபாஸ் இந்த பாடம் எல்லாம் படிச்சோம். இப்ப ஒரு கேள்வி, இதெல்லாம் என்னது படிச்சோம், பதில் சொல்லக்கூடியவர் நான் சொல்லப்படுறேன்னு சொல்லணும், சும்மா சொல்லிடலாம். அகைதா ஓகே எல்லாரும் படிக்கணும், அதுல வந்து யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப சுத்தம் சம்பந்தமான இதெல்லாம் சில வேளை இந்த ஹைல் நிபாஸ நான் ஏன் படிக்கணும்னு சொல்ற ஆண் கேட்டா இருந்தேன், உதாரணமா நமது மனைவி மக்களை சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா. இந்த சுத்தம் சம்பந்தமான பாடம் எல்லாம் எண்ணத்துக்கு படிச்சோம், யார் சொன்னது, ஒரு சத்தம் என்னது படிச்சோம், இதற்கான பரிசு ஓகே வேற நடைமுறைப்படுத்துறது ஓகே. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா,
இதுல வந்து ஒரு கேள்வி பதினாலு ஒரு பேப்பர் செஞ்சுட்டு வருவோம், அது முகலாய்வு செஞ்சுட்டு அடுத்தது எங்க போறோம், நாம இதெல்லாம் படிச்சுட்டு எங்க போறோம், எங்க போறோம், இதெல்லாம் படிச்சுட்டு எங்க போறோம், ஒரு ஜெபு போறோம், அதை எங்க போறோம், தொழுகை எங்க போறோம், இதெல்லாம் படிச்சு எனக்கு தெரியுமா, தொழணும் எங்கிற தவிர தொழுகைக்கு சுத்தம் கட்டாயம் எங்கிறதுனால இதெல்லாம் படிச்சு அப்ப அவர் பரிசு கொடுக்கலாமா, கொடுக்கலாமா, இதெல்லாம் படிச்சது ஒன்றுக்கும் இல்ல, தயமும் மசகே உது அது இதெல்லாம் என்னது படிச்சது, இன்னும் சுருக்கம் இதுதான், ஏன்னா இதெல்லாம் படிச்சது தொழுவும் எங்கிறது தான், ஏன்னா தொழுகைக்கு இதெல்லாம் கட்டாயம் சுத்தமாக இருக்கும், இன்ஷால்லா அவருக்கான பரிசு அடுத்த வகுப்பு வழங்கப்படும் இன்ஷால்லா, ஆனா தொழுகைக்கு மட்டும் தான் படிச்சோம்.